தமிழ்நாடு சென்னை டீம்ஸ் வின் பண்ண டைட்டில்ஸ். சென்னையின் வந்து ஐஎஸ்எல் வின் பண்ணாங்க, ஐஎஸ்எல் 4. இம்ரான் கான் அப்படின்ற ஒரு இளைஞர் ஒரு பேஷனேட்டாக ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பால் எனக்கு அவ்வளோ தெரியாது, நாங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுறது பழக்கம் எங்களுக்கு. பட் வந்து இவர் அந்த ஃபுட்பாலை எடுத்து இந்த மாதிரி வந்து நான் எங்கள் ஊர் வந்து கடலூர், அவர் வந்து நெய்வேலி. சார் ஊர் பாசமா? குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன், ஃபார் ஜாயினிங் வித் அஸ், இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல் மீ. And before through this really bad நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், இது பேசணும் அது பேசணும், பட் இந்த மாதிரி நிறைய கேமரா பார்த்தோன்னே ஐம் கம்ப்ளீட்லி ஆஃப். ஸோ பிஃபோர் தட், லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் ஐ வுட் லைக் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு இம்ரான் கான் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சிஇஓன்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங், நிறைய விஷயம், நிறைய விஷயம். ஃபர்ஸ்ட் இம்ரான் சார் வந்து நான் கன்சல்ட் பண்ணும்போது இட்ஸ் வெரி பிக் ட்ரீம் ஃபுட்பால்ன்றது, இட்ஸ் வெரி பிக் ட்ரீம். எப்படி நம்ம அதை பண்ண போகிறோம், நீங்கள் நிறைய எல்லாம் ஈஸியாக சொல்கிறீங்க, இந்த விஷயம் அந்த விஷயம் இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஒரு கிரவுண்டு பிடிக்கணும் இது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இட்ஸ் வெரி ஈஸி. தென் வி அப்ரோச் சிகே சார் அண்ட் ஐம் யூ ஆர் யூ மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சார். வி ஹவ் நெவர் ஸ்போக்கன் பிஃபோர் பட் ஆன் தி டே ஃபர்ஸ்ட் டேலேருந்து டில் நவு சிகே சார் இஸ் ஹெல்பிங் அஸ் அ லாட் இன் ஆர் ட்ரூ ஜேர்னி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வித் அஸ் டுடே ஃபார் த ட்ரீம். இட்ஸ் ஒன்ஸ் அ ஸ்மால் ட்ரீம் அண்ட் இம்ப்ரான்ஸ் மைண்ட். தமிழ் என்எஃப்சி இட்ஸ் ஆல் அபவுட் எங்களோட விஷன் வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட விஷன் ஃபார் விமன்ஸ் ஃபுட்பால். இந்தியாவில் வந்து விமன்ஸ் ஃபுட்பாலுக்கு ஒரு ப்ரொமோஷனே இல்லை. ஸோ வி வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட். ஆல்ரெடி சீரும் மைதின்ட்டு மதுரையிலேருந்து இந்தியாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஒரு டிகேடாக வந்து வளர்ந்துட்டு வருது, எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி வந்து இந்த மார்க்கெட் சைஸ் ஒரு $10 பில்லியன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 லட்சம் கோடி வச்சுருக்கோம், 70,000 கோடி. இப்போ வந்து இதில் வந்து 36% பிலாங்ஸ் டு கிரிக்கெட். ஸோ 36% வந்து நம்ம தெரியும் கிரிக்கெட் வந்து ரிலிஜியன் சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் ஆங்கிலத்தை பேசினாலும் தமிழை பேசினா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Unless a lot of people have any objections to Tamil, is there anybody who would like me to speak in English instead of Tamil? இல்லை. ஸோ தமிழன் எஃப்சி கால்பந்து குழுவுக்கு, கால்பந்து விளையாட்டு குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் உமன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இப்போ இல்லை ஃபார்மர். ஐ ஆல்சோ பிளேட் அ பால் கேம், நான் வந்து ஹாக்கி பிளேயராக இருந்தேன், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஓரளவுக்கு நல்லா விளையாடி இருக்கிறேன். பட் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய காட் டாட்டர், என்னுடைய வளர்ப்பு மகள் வந்து இப்போ கார்டிஃப்காக விளையாடிக்கிட்டு இருக்கிறா. ஷீஸ் அ இன்டர்நேஷனல். அதிதி. அதிதி இஸ் மை காட் டாட்டர். ஸோ அவளால் தான் எனக்கு வந்து இப்போ ஃபுட்பால்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சமாக தெரியும். ஆனால் 6 வருஷமாக அவளோட ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதுக்கு ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நாட்டில் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னால், சக்ஸஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ்மேன் சொன்னால் அது ஒரே ஒரு விளையாட்டு தான், கிரிக்கெட். கிரிக்கெட்டுக்கு வந்து நிறைய செலவு பண்ணணும், அதுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்கணும், மட்டை வாங்கணும், வந்து என் தம்பியை சேர்க்கலான்னு சொன்னோம். பட் என் தம்பி கொஞ்சம் ஸ்டடிஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கனால விளையாட சொல்லுங்க, நல்லா படிப்பாரு, ஆக்சுவலாக விளையாடுங்க, முடிச்சுட்டு ஒரு பிளான் இருக்கு, நாங்கள் ஒரு நிறைய பிளான் வச்சுருக்கோம். ஸோ கங்க்ராஜ் டு தமிழன் எஃப்சி. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ் பிளேயர்ஸ்க்கு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது சத்தியமாக சொல்கிறேன், நிறைய டோர்னமெண்ட்லாம் நடந்தது, சின்ன சின்ன கோகோ கோலா டோர்னமெண்ட் அப்படி தான் நடந்தது. ஸோ அது நடந்தப்போ நாங்கள் எல்லாம் பயங்கரமாக வின்லாம் பண்ணியிருக்கோம். பட் எங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ப்ராப்பராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபெசிலிட்டி கிடைக்கல.